அல்லாஹ்வுத்தால அனுப்பினாலும் அவரை ஆடி மேய்க்காமல் அனுப்பியது கிடையாது. அப்ப ரசூலுல்லா பத்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வந்த யார் ரசூலுல்லா, நீங்களும் ஆடி மேய்க்கீங்களா? உந்து அருகா அலா கராரி தெளியாகி மக்கா, மக்கா வாசிகளுடைய சில்லறை காசுகளுக்காக. கீராத் என்று சொன்னால் சில்லறை காசுகள் என்பதுதான் ரொம்ப ஏற்றமான சொல்லாக இருக்கிறது. சில அறிவிப்புகளிலே மக்காவிலே இருந்து இருக்கக்கூடிய ஒரு தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்திலே இருக்கக்கூடிய சின்ன மேய்ச்சல் நிலம் என்றும் இருக்கிறது. அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். எப்படியோ சில்லறை காசுக்காக வேண்டி நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன். இப்ப இந்த சொல்லை பார்த்தா நமக்கு என்ன விளங்கும்? ரசூலுல்லா வறுமையில கஷ்டப்பட்டதால சில்லறை காசுக்காக வேண்டி ஆடு மேய்க்கிறாங்க. ஆனா முன் சொல்லி என்ன சொல்கிறது? எந்த நபியாக இருந்தாலும் அல்லாஹ் ஆடு மேய்க்காமல் அல்லாஹுத்தால அனுப்பியது கிடையாது. எந்த நபியும் அல்லாஹ் ஆடு மேய்க்க வைத்திருக்கிறான். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பெரிய அரசர், அவரும் ஆடு மேய்ச்சி தாங்கிறாரு. அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரும் பெரிய அரசர், அவரும் ஆடு மேய்ச்சி தான் இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய கூட்டத்துடைய தலைவர், வல்லு இஸ்ரவேலர்கள், அவரும் ஆடி மேய்த்திருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பல அற்புதங்களுக்கு சொந்தக்காரர், அவரும் ஆடி மேய்த்திருக்கிறார். இந்த தவ்வாவுடைய களத்துக்கு நபியாகவே நீங்க வாரீங்களா? நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க பொறுமையாகத்தான் நீங்கணும். அப்ப நீங்க ஆடி மேய்ப்பதற்காக அல்லாஹ்வுத்தால நபிமார்களை என்னதுக்கு பழகி கொடுத்தா? ஆடு மேய்ச்சிட்டு வந்து சமுதாயத்தை மேய்ச்சிக்கண்டா உருப்படியா சமுதாயத்தை காணிப்பீங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, நாம ஒத்தரம் ஆடு மேய்ச்சதே இல்லை, ஆடு மேய்ச்சதை பார்த்ததே இல்லை. சொல்ல மாட்டீங்க, அடே குத்தா கூடாது நம்ம ஆடு ரெண்டுன்னு சொல்லி அதை எப்படியாவது தடவி கொடுத்து கொண்டாந்து சேர்த்துருவீங்க. இதைத்தான் நீங்க செய்வீங்க. ஆடு தப்பி ஓடுது, பிடிச்சி கொண்டு வரீங்க, கொண்டாந்து அப்பா நீ நம்ம பட்டியில் வைக்க வேண்டியால் அடுத்த பட்டிக்கு போயிடாதே, அடுத்த கொள்கைக்கு போயிடாதே. நீங்க அப்படி சொல்லுவீங்களா இல்லையா? ஆறு மாசத்துக்கு ஒருக்கா ஆடு குட்டி போட, ஆஹா நம்ம பட்டி பெருகுதுன்னு பார்ப்பீங்க. குறையிறது உங்களால் தாங்க முடியாது, கூடிக்கொண்டு வருவதுதான் சந்தோஷம். ஆக மொத்தம் ஒரு சமுதாயம் கூடுவதை பாதுகாத்து செய்வதுதான் ஆட்டு வேலை, பொறுமையுடைய வேலை. அதனால்தான் அல்லாஹு தாலா சொல்கிறான், இந்த தவ்வாவுடைய களத்துக்கு நபியாகவே நீங்க வாரீங்களா? நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க பொறுமையாகத்தான் நீங்க இருக்கணும்.